ஹலோ வணக்கம் ஸ்ரீஷா எங்கார் கிச்சன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பன்னீர் பாலக் பண்ண போறோம். நம்ம இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த பன்னீர் இந்த பாலக்கீரை பசலக்கீரைன்னு சொல்லுவோம், இந்த கீரையை நல்லா அலம்பி நல்லா மூணு நாலு வேற அலம்பி இதை வந்து இதை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து தண்ணி கொதிக்கிறது. இதுக்கு இதுக்கு ஒரு மூணு பச்சை மிளகா, உளுண்டு, இஞ்சி, ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு, ஒரு ரெண்டே ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு மூணு தக்காளி இதை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப தண்ணி கொதிக்கிறது. இந்த கீரையில என்ன பண்ணணும், இந்த பச்சை மிளகா, இந்த இஞ்சி, இந்த பாலக்கீரைய அப்படியே இதுல போட்டு போட்டுட்டு இப்ப பாருங்க, இப்படி பாலக்கீரை இப்படி கொதிக்கிறது. இப்போ அந்த கலர் மாறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இங்க பாருங்க ஒரே ஸ்பூன் சர்க்கரை போட்டு போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கலர் மாறாது. அப்புறம் இந்த இடத்துல இங்க வந்து இந்த இடத்துல இந்த வடித்தட்டு ரெடியா வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணணும், உடனே செயின் பண்ணிடணும். இங்க பாருங்க இது போறோம், அவ்வளவுதான் அவ்வளவுதான் போறோம். இதுக்கு மேல இது ஆகக்கூடாது. என்ன பண்ணணும், உடனே இது பண்ணி பாரு, இப்படி உடனே இப்படி கட கடன்னு அலமிடணும். இப்படி அலமிடணும், இப்படி ரன்னிங் வாட்டர்ல நல்லா இது மாதிரி அலமிட்டீங்களாக்கா உங்களுக்கு வந்து கலர் மாறாது, இல்லைன்னா கலர் மாறிடும். இப்ப அப்படி இருக்கட்டும். இந்த பக்கம் என்ன பண்ணணும், இங்க பாருங்க ஒரு ரெண்டு 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 ஸ்பூனு எண்ணெய் குத்தி வச்சிருக்க இந்த ஜார்ல. இந்த ஜார்ல இந்த ஜார்ல இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இங்க வாங்க, இங்க வாங்க. நாளைக்கு பன்னீர் வந்து ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்றதுன்னு நாளைக்கு இப்ப நாளைக்கு வீட்லயே பண்ணி காமிச்சேன். அந்த லிங்க் வந்து திருப்பி தரோம், போய் பாருங்க. அதே பன்னீர் தான், இங்க பாருங்க அதே பன்னீர் தான் வெந்நீர்ல போட்டு இது பண்ணி இங்க பாருங்க எப்படி இது பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. அதே பன்னீர் தான் இது. அப்புறம் இது என்ன பண்ணணும், தெரியுதா, இங்க பாருங்க அரைச்சிட்டோம் பாருங்க. இத வந்து இப்படி இருக்கட்டும். இப்ப இதுல வந்து இருமா பாருங்க, இதுல என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு ஜீரகம், இந்த ஆறு பல்லு பூண்டு, இந்த ரெண்டே ரெண்டு வெங்காயம். பூண்டு வந்து இன்னொரு வேணும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எங்களுக்கு ரொம்ப ஸ்மெல் வேண்டான்னு நான் வந்து அரை ஆறு பூண்டு போட்டேன். ரெண்டே ரெண்டு வெங்காயம், இது வதங்கிறதுக்கு. இப்பத்தி ஒரு ஒரு அரை உப்பு போடுறேன், ஒரு அரை உப்பு. இது வதங்கிட்டேன். ரெண்டே ரெண்டு வெங்காயத்துக்கு இங்க பாருங்க ஒரு மூணே மூணு தக்காளி, இதை வந்து இப்படி பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். தக்காளி பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். அப்புறம் நான் என்ன சொல்றேன், சொல்ல வந்து நேற்று ரெண்டு நாளா வந்து பூண்டு வாங்க, நேற்று பண்ணவே இல்லை நான், நேற்று டின்னர் ரெசிபி நான் போடவே இல்லை.
நேத்து என்ன பண்ணோம், ரைஸ் ரைஸே வச்சுட்டோம் எங்க ஆத்துல, நாங்க எதுவுமே பண்ணல. அப்படி இல்லைன்னா நடுவுல இது மாதிரி இல்லைன்னா அந்த இப்ப மாம்பழ சீசன் இல்லைங்களா, மாம்பழத்தை வந்து அரைச்சி அதை கூட வந்து அந்த அந்த சார் கெட்டியா, ரொம்ப லிக்விடா இல்லாம ரொம்ப ரொம்ப கெட்டியாவும் இல்லாம அதை கூட சப்பாத்திக்கு பூரிக்கலாம், அதை கூட வச்சுக்கலாம் நடுவுல ஒரு நாள். அப்புறம் அதே மாதிரி இந்த இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வேணான்றவ போடாதீங்க, போடாம ஸ்ட்ரெயிட்டா இப்ப வந்து ஜீரகம் போட்டவொடனே இந்த தக்காளி போட்டுருங்க. ஹோட்டல் எல்லாம் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டாதான் தேர்ச்சி, ஹோட்டல் மாதிரி இருக்கும். இது வதங்கட்டணும், வாசனை இப்போத்துல இருந்தே தூ தூ காமிச்சு, நல்லா சுழந்துருச்சு இந்த தக்காளி. வேணா இதெல்லாம் கட் பண்ணி இருந்ததுன்னா 10 நிமிஷம் தான் வேலை, ரொம்ப வேலையே கிடையாது. வெங்காயம் பூண்டு வேணான்றவ விட்டுடுங்க, வெறும் தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி வெங்காய பூண்டு போட்டாதான் டேஸ்ட் வரும். இந்த நல்லா வதங்கணும், இத வதங்குற சமயத்துல அப்புறம் நேத்து வந்து கஷாயம் ஒண்ணு பொடி ஒண்ணு போட்டிருக்கேன், அது இந்த கொரோனா சமயத்துல சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இந்த கஷாயம் எல்லாம் பண்ணி சாப்பிடுங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க, சேஃபா இருந்தோம், மாஸ்க் போட்டுக்கணும். கொஞ்சம் தூரம் அப்படிங்க, இப்போ கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வருது. இந்த சமயத்துல 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால இங்க பாருங்க ஒரே 1/2 ஸ்பூன். ரொம்ப ரொம்ப வந்து மிளகா பொடி போடக்கூடாது, போட்டா கலர் மாறிடும், அந்த கிரீன் கலர் இருக்காது. ஒரே 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, அதுல பாதி கூட இல்ல, இந்த கொஞ்சம் தான் போடுறேன் கரம் மசாலா பொடி. இந்த பச்சை வாசல போறதுக்கு கொஞ்சமா தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி, நிறைய வேண்டாம். அப்புறம் அந்த கீரையை அலம்பி நம்ம விடுவோம், கொஞ்சம் கொதிக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க, எல்லாம் இது வந்து நல்லா பச்சை வாட்டினால நல்லா போயிருக்கோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா,
நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை உருளைக்கிழங்கு போடுறீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு போடுறீங்க, உருளைக்கிழங்கு ஆளு பாலக்குன்னு கூட பண்ணலாம். உருளைக்கிழங்கு போடுறீங்கனாக்கா இப்ப இந்த சமயத்துல உருளைக்கிழங்கு போட்டுக்கணும், போட்டு பெரட்டி ஒரு நிமிஷம் இருந்த அப்புறம் வந்து பாலு. ஆனா நான் இப்ப வந்து போடுறது இந்த பனீர் போடுறேன், பனீர் இத போடுறேன். அதனால நான் என்ன பண்றேன், டைரக்டா இந்த பாலக்க அப்படி தேக்கறேன். போயிட்டு இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கி இந்த காரி தண்ணி எல்லாம் குத்தி கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஆட் பண்ணலாம். இந்த மிக்சியே அலம்பி வந்து தண்ணி விடலாம். ஆள் என்ன பண்ணணும், வெங்காய தக்காளியெல்லாம் வதக்கணும் பார்த்தீங்களா, அப்பவே வந்து ஆளு போட்டுருந்தோம். ஆளு போட்டு ரெண்டு பெரட்டி பெரட்டி போறோம், தண்ணி போறோம். பாருங்க இப்படி இப்படி இருக்கணும், இந்த கசகசி இங்க பாருங்க இப்படி இருக்கணும். இது வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம், வெறும ரெண்டு கொதி. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாலக்கு வந்து வெந்த பாலக்கு தான், வெறும ரெண்டே ரெண்டு கொதி. ஒருவேளை நீங்க வந்து ஆளு போறதாங்க, ஆளு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாலக்கீரை இந்த இது மாதிரி குத்தணும், குத்தி ரெண்டு கொதி கொதிக்கி இறக்கிடணும். ஆனா நான் வந்து பனீர் போட போறேன். பனீர் வந்து இது வந்து ரெண்டு நிமிஷம் கொதிச்ச அப்புறம் பனீரை போட்டுட்டு அதுவும் ரெண்டு நிமிஷம் ஆன அப்புறம் இறக்கிடணும். இப்படி இருக்கணும். யாருக்காவது வெங்காயம் பூண்டெல்லாம் வேண்டாம்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்து பசங்களுக்காக பண்றேன், ஹோட்டல் ஸ்டைல், அந்த ஹோட்டல் ஃபீலிங் வரணுன்றதுக்காக வெங்காயம் பூண்டெல்லாம் நான் போடுறேன். உங்களுக்கெல்லாம் யாருக்காவது வேண்டாமா அதை அவாய்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும் அதுவும். நான் பண்ற டிஷ் எல்லாம் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. நானும் வந்து எனக்கு வந்து சிலதெல்லாம் தெரியாம கூட இருக்கலாம், அது நீங்க சொன்னீங்களா நானும் தெரிஞ்சுப்பேன். பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போறோம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இது வெந்ததுதான் கீரை, அதனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொதி வருது, கொதி வர சமயத்துல என்ன பண்ணணும், இந்த பனீர் போட்டோம். இத வந்து இப்ப பன்னீர் உடையாம அப்படி அப்படி கலக்கி விடும். கலக்கி விட்டுட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, நடுவில் செக் பண்ணிட்டேன் நானு. கொஞ்சம் போடணுமா இது, நான் போட்டேன் நானு உப்பு. ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டேன், ஒரே 2 மினிட்ஸ், ரொம்ப வேண்டாம். என் காத்துல சாதா ரொட்டி தான், நான் வேற ஒண்ணும் பண்ணல இன்னைக்கு. வெறும் ரொட்டி ஆளு பாலை பன்னீர் பாலை பாருங்க, பன்னீர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பன்னீர் ஆளு மாதிரியே இருக்கானா, அதனால அது மிஸ்டேக்லி ஆளு பாலக் வந்துருக்கு. ஆளு பாலக் நடுவில் நான் உப்பு போட்டேன், உப்பெல்லாம் செக் பண்ணிட்டேன், கரெக்டா இருக்கு. எனக்கு திருப்பி உப்பு போட வேண்டாம், உப்பெல்லாம் நான் போட்டேன். நான் இப்போ கொதிச்சது போறோம், நம்ம என்ன பண்ணலாம், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சோண்டு இந்த அமுல் க்ரீம் இருமா, பன்னீர் பாலக். எனக்கு தெரிஞ்ச முறை நான் எப்படி பண்றேனோ அது மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன்.
பாருங்க எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய வியூஸ் எல்லாம் பாருங்க, இனிமே நிறைய வரும், போட்டுட்டே இருப்பேன் நான், பாருங்க பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you.